ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷேக்ஸ்பியரை பற்றி பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவங்க ஒரு இங்கிலீஷ் பிளேயர் ரைட், போயட் அண்ட் இவங்க ஒரு ஆக்டரும் கூட. வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டிராமாட்டிஸ்ட் யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாரோடைய மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வர்றது வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். இவங்கள இங்கிலாந்து நேஷனல் போயட் அண்ட் தி பார்ட் ஆஃப் ஏவான் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் இங்கிலாண்டில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்த டேட் எக்ஸாக்டாக தெரியலனாலும் பயோகிராஃபர்ஸ் எல்லாரும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் 23 April 1564 அன்னைக்கு பிறந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க பேப்டிஸ்ட் ஆனது 26 April 1564. அதே மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர் செத்து போனது 23 April 1616. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எலிசபெத்தன் ஏஜ் அண்ட் ஜக்கோபியன் ஏஜ்ல வாழ்ந்திருக்காங்க. இவங்க அப்பா பேரு ஜான் ஷேக்ஸ்பியர், இவங்க அம்மா பேரு மேரி ஷேக்ஸ்பியர். அவங்க டவுன்ல இருக்கிற கிராமர் ஸ்கூல்ல தான் எஜுகேட் ஆனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷேக்ஸ்பியர் பெருசா யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் படிக்கல, 18 வயசுலயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் அவங்கள விட வயசு அதிகமா இருக்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு 18 வயசு அண்ட் அவங்க ஒய்ஃப் ஆன் ஹாத்வேக்கு 26 வயசு. ஷேக்ஸ்பியருக்கும் அவங்க ஒய்ஃப் ஆன் ஹாத்வேக்கும் 3 children இருக்காங்க. யாரெல்லாம்னா சுசானா, ஹாம்னெட் அண்ட் ஜூடித். இதுல ஹாம்னெட்டும் ஜூடித்தும் ட்வின்ஸ். ஷேக்ஸ்பியருடைய மேரேஜ் லைஃப் என்னமோ அன்ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தென் 1585 இருந்து 1592 வரைக்கும் ஷேக்ஸ்பியருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சோ ஷேக்ஸ்பியருடைய லைஃப்ல இந்த டைம் பீரியட தி லாஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1592 பார்த்தா நம்ம ஷேக்ஸ்பியர் லண்டன்ல இருக்காங்க. லண்டன்ல தான் ஷேக்ஸ்பியருடைய சக்சஸ்ஃபுல் கரியர் வந்து பிகின் ஆகுது. பார்த்தா ஷேக்ஸ்பியர் ஒரு ஆக்டரா இருக்காங்க, ரைட்டரா இருக்காங்க, அது மட்டும் இல்ல லார்ட் சாம்பர்லன்ஸ் மென் அப்படின்னு ஒரு பிளேயிங் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியுடைய பார்ட் ஓனரா இருக்கிறாங்க. 1593 என்னாச்சுன்னா லண்டன்ல பிளேக் வந்து பரவ ஆரம்பிச்சுட்டு சோ தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஷேக்ஸ்பியர் வேற ஒரு பிளே ரைட், தியேட்டர்ஸ்க்காக பிளே எழுதி தான் பொல போட்டிட்டு இருந்தாங்க. இப்போ தியேட்டர்ஸ் வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, சோ ஷேக்ஸ்பியர் வந்து போயட்ரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல தான் ஷேக்ஸ்பியர் வீனஸ் அண்ட் அடோனஸ் அப்படிங்கிற லாங் போம எழுதினாங்க. தென் ஷேக்ஸ்பியர் வந்து ஹென்ரி 6 Part 1, Part 2, Part 3 அப்புறம் த 2 Gentlemen ஆஃப் வெரோனா இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் எழுதினாங்க. அண்ட் ஷேக்ஸ்பியர் அவங்களுடைய சொனட்ஸையும் இந்த டைம்ல தான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிச்சர்ட் பர்பேஜ். இவங்க யாருன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல லார்ட் சாம்பர்லன்ஸ் மென் அப்படின்னு ஒரு பிளேயிங் கம்பெனி இருக்குதுன்னு. இந்த பிளேயிங் கம்பெனியுடைய லீடிங் ஆக்டர் தான் ரிச்சர்ட் பர்பேஜ். இவங்க ஷேக்ஸ்பியருடைய ரொம்ப ஃபேமஸ் ஆன ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஷேக்ஸ்பியருடைய ஃபேமஸ் கேரக்டர்ஸ் ஆன ரிச்சர்ட் 3, ஹாம்லெட், ஒத்தெல்லோ, கிங் லியர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிச்சர்ட் பர்பேஜ் தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க. 1594 அப்புறம் ஷேக்ஸ்பியருடைய எல்லா பிளேஸையுமே லார்ட் சாம்பர்லன்ஸ் மென் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து எலிசபெத்தன் ஏஜ் அண்ட் ஜக்கோபியன் ஏஜை சேர்ந்தவங்க அப்படிதானே. குயின் எலிசபெத்தோடைய டெத்துக்கு அப்புறம் லார்ட் சாம்பர்லன்ஸ் மென் அப்படிங்கிற கம்பெனி நேம் கிங்ஸ் மென் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஷேக்ஸ்பியருடைய இயர்லி பிளேஸ், ஷேக்ஸ்பியர் முன்னாடி எழுதின பிளேஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது காமெடிஸ் ஆகவும் ஹிஸ்டரிஸ் ஆகவும் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் 1608 வரை மெயினா ட்ராஜடிஸா எழுதியிருக்காங்க. அதுல எதெல்லாம் வரும்னா ஹாம்லெட், ரோமியோ அண்ட் ஜூலியட், ஒத்தெல்லோ, கிங் லியர் அண்ட் மெக்பெத். இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஃபைனஸ்ட் ஒர்க்ஸா கன்சிடர் பண்றாங்க. ஷேக்ஸ்பியர் அவங்களுடைய லைஃப்ல கடைசி காலகட்டத்துல ட்ராஜிக் காமெடிஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காமெடிஸ் ஆகவும் ஹிஸ்டரிஸ் ஆகவும் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் ட்ராஜடிஸா எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் ட்ராஜிக் காமெடிஸா எழுதியிருக்காங்க. அண்ட் ஷேக்ஸ்பியர் மற்ற பிளே ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணியும் பிளேஸ் எழுதியிருக்காங்க. பென் ஜான்சன் ஷேக்ஸ்பியரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நாட் ஆஃப் ஆன் ஏஜ்
பட் ஃபார் ஆல் டைம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்ஸ் பார்த்தோம்னா, ஷேக்ஸ்பியர் வந்து 2 லாங் போம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் பார்த்தோம்னா, ஷேக்ஸ்பியர் 37 பிளேஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நம்மளுக்கு சில கன்ஃபியூஷனும் இருக்கும். பட் ஃபார் ஷுர் ஷேக்ஸ்பியர் வந்து 37 பிளேஸ் எழுதியிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 லாஸ்ட் பிளே இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் ஷேக்ஸ்பியர் மற்ற பிளே ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணியும் பிளேஸ் எழுதியிருக்காங்க. ஷேக்ஸ்பியருடைய லாங்கஸ்ட் பிளே வந்து ஹாம்லெட். அண்ட் அவங்களுடைய ஷார்டஸ்ட் பிளே வந்து த காமெடி ஆஃப் எரர்ஸ். ஷேக்ஸ்பியருடைய நிறைய பிளேஸ் வந்து த குளோப் தியேட்டர்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணதா சொல்றாங்க. 1599 அப்போ ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற இந்த பிளேயை தான் ஃபர்ஸ்ட் குளோப் தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஷேக்ஸ்பியருடைய சம் அதர் பிளேஸ் லைக் ஆஸ் யூ லைக் இட், ஹாம்லெட், மெஷர் ஃபார் மெஷர், ஒத்தெல்லோ, கிங் லியர், மெக்பெத், ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, இந்த ஷேக்ஸ்பியர் பிளேஸை குளோப் தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஷேக்ஸ்பியருடைய பிளேஸை த பிளாக் ஃப்ரையர்ஸ் தியேட்டர்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஷேக்ஸ்பியருடைய பிளேஸை ஜென்ரலா 4 பீரியட்ஸா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பீரியடை பார்த்தோம்னா, ஷேக்ஸ்பியருடைய இயர்லி பிளேஸ் வந்து இருக்கும். அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தோம்னா சம் வாட் இம்மெச்சூரா இருக்கும், ஆஃபன் சூப்பர்ஃபிஷியலா இருக்கும். ஷேக்ஸ்பியர் அவங்களுடைய இமேஜினேஷன், பன், ரைம்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஷேக்ஸ்பியர் வந்து 2 லாங் போம்ஸ் எழுதியிருக்காங்கன்னு. அந்த போம்ஸ இந்த டைம் பீரியட்ல தான் எழுதியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல என்ன பிளேஸ் எல்லாம் வருதுன்னா, காமெடி ஆஃப் எரர்ஸ், த 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, ரிச்சர்ட் 3, ரோமியோ அண்ட் ஜூலியட், அண்ட் சோ ஆன். நெக்ஸ்ட் செகண்ட் பீரியட்ல பார்த்தோம்னா, முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் மெச்சூரா இருக்கும். இந்த டைம்ல பார்த்தோம்னா, ஷேக்ஸ்பியர் அவங்களுடைய ஸ்கில்ஸ பலமா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் அவங்க பிளேஸ்ல வர்ற கேரக்டர்ஸ அவ்வளோ துல்லியமா ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஹியூமன் நேச்சர் அண்ட் ஹியூமன் லைஃப பத்தின டீப்பர் நாலேஜ ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இந்த டைம்ல இருக்கிற பிளேஸ் எல்லாம் இருக்கும். என்ன பிளேஸ் எல்லாம் இருக்குதுன்னா, த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், மச் அடோ அபவுட் நத்திங், ஆஸ் யூ லைக் இட், 12th நைட், அண்ட் சோ ஆன். தேர்ட் பீரியட்ல ஷேக்ஸ்பியர் வந்து ட்ராஜடிஸும் பிட்டர் காமெடிஸும் தான் எழுதியிருக்காங்க. முன்ன மாதிரி இல்லாம இந்த டைம்ல இருக்கிற ஷேக்ஸ்பியர் பிளேஸ் எல்லாம் ஃபுல் மெச்சூரா இருக்கும். ஷேக்ஸ்பியர் அவங்களுடைய தி பெஸ்ட் ஒர்க்ஸ், சுப்ரீம் மாஸ்டர் பீசஸ் இந்த டைம் பீரியட்ல தான் எழுதியிருக்காங்க. இந்த டைம்ல இருக்கிற ஷேக்ஸ்பியர் பிளேஸ் உடைய தீம்ஸ் பார்த்தோம்னா, ஹியூமனுடைய சின்ஸ், அப்புறம் மேனுடைய வீக்னஸ் பத்தி பேசுற மாதிரி இருக்கும். தேர்ட் பீரியட்ல என்ன பிளேஸ் எல்லாம் இருக்குதுன்னா, ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், கிங் லியர், மெஷர் ஃபார் மெஷர், ஒத்தெல்லோ, மெக்பெத், அண்ட் சோ ஆன். ஃபோர்த் பீரியட்ல என்ன பிளேஸ் எல்லாம் வருதுன்னா, த விண்டர்ஸ் டேல், த டெம்பஸ்ட், அண்ட் சோ ஆன். நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியர் வந்து 154 சொனட்ஸ் எழுதியிருக்காங்க. இத 1609 அப்போ கோர்ட்டோல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த 154 சொனட்ஸ் உடைய மெயின் தீம்ஸ் என்னலான்னு பார்த்தோம்னா, பியூட்டி, லவ், ஜெலசி, டைம். இந்த 154 சொனட்ஸ் ஷேக்ஸ்பியர் வந்து WH அப்படிங்கிறவங்களுக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த WH யாருன்னே தெரியல. அவங்களுடைய ஐடென்டிட்டி மிஸ்டரியா தான் இருக்குது. ஷேக்ஸ்பியருடைய 154 சொனட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 126 சொனட்ஸ் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு யங் மேன அட்ரஸ் பண்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. லாஸ்ட் 28 சொனட்ஸையும் ஒரு டார்க் லேடிக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி எழுதியிருக்காங்க. எல்லா சொனட்ஸ்லயுமே 14 லைன்ஸ் வந்து இருக்கும். இந்த சொனட்ஸ் ஷேக்ஸ்பியர் வந்து அயாம்பிக் பெண்டாமீட்டர்ல எழுதியிருக்காங்க. இந்த சொனட்ஸ் உடைய ரைமிங் ஸ்கீம் வந்து கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஷேக்ஸ்பியர் வந்து 23rd April 1616 அன்னைக்கு செத்து போயிட்டாங்க. ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ நிறைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. மத்த பிளே ரைட்டோட கம்பேர் பண்ணும் போது ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ தான் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான் பிளேஸ் எழுதியிருக்காங்க. சோ ஷேக்ஸ்பியர் எந்த ஒரு பிளேயையுமே பப்ளிஷ் பண்ணல. ஷேக்ஸ்பியருடைய டெத்துக்கு அப்புறம் ஷேக்ஸ்பியருடைய ஃபெல்லோ ஆக்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேக்ஸ்பியருடைய 36 பிளேஸ கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபோலியோல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க.